திமுகவின் மூத்த நிர்வாகம் வழக்கறிஞரான செய்தி தொடர்பாளர் பிரசன்னா அவர்களினுடைய மனைவி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அந்த செய்தி தற்போது வெளிவந்துள்ளது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழன் பிரசன்னா மனைவி தற்போது தற்கொலை செய்த தகவல் வெளியானதும் வழக்கறிஞரும் திமுக செய்தி தொடர்பாளருமான தமிழன் பிரசன்னாவினரிடம் பல்வேறு கட்ட விசாரணை நடந்து கொண்டு வருகிறது. இவர் சென்னை வியாசர்பாடி அடுத்த எருக்கஞ்சேரி பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவரது மனைவி இன்று அவரது தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தகவல் அறிந்ததும் கொடுங்கையூர் காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக அனுப்பியுள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி தமிழன் பிரசன்னாவிடம் கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக விசாரணையில் என்ன காரணத்துக்காக அவர் மனைவி இந்த முடிவை எடுத்தார் என விசாரணை நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட விசாரணையில் குடும்ப பிரச்சனை காரணமாக தமிழன் பிரசன்னா மனைவி தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமான காவல்துறையினரிடம் தகவல் வெளிவந்ததாக செய்திகளில் வெளிவருகிறது. இதற்கு முன்னால் நேற்று இரவு தமிழன் பிரசன்னா அவர்கள் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் நடந்த விவாதத்தில் பங்கேற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்த விவாதம் நடந்து முடிந்த பிறகு வீட்டிற்கு சென்றுள்ளார். அதன் பிறகு இன்று காலை தூக்கிலிட என்ன காரணம், இவர்கள் இரண்டு பேருக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஒரு வார காலமாக இருந்து வந்துள்ளதா, இல்லை நேற்று அவர் விவாதத்தை முடித்துவிட்டு வீட்டிற்கு போனவுடன் இருவருக்கும் இடையே பிரச்சனை நடந்ததா என்பது இரண்டாம் கட்ட விசாரணையில் முழுமையாக தெரிந்துவிடும் என்றும், அவருடைய உடற்கூறாய்வு முடிந்தவுடன் அவருக்கான இறுதி சடங்குகள் அனைத்தும் நடத்தி முடிக்கப்படும் என காவல்துறையின் வட்டாரங்களிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.